கி. ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ஐரோப்பிய முறைகள்னு சொல்றமே, அவர்கள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்குவாங்க, வெஜிடபிள் ஆயில்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க, பர்கர்னு சொல்லிட்டு நிறைய கோதுமை அல்லது மாமிச உணவுகள் அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஸோ இவைகளினுடைய பாதிப்பு, ஒட்டுமொத்த பாதிப்பு தான் இன்றைக்கு தோன்றுகின்ற புற்றுநோய்கள். புற்றுநோயாளிக்கு வந்து அதிகமான சர்க்கரையை கொடுக்கும்போது சாதாரண செல்கள் 16% தான் அதில் எடுத்துக்குது மொத்த சர்க்கரை அளவில். மிச்சம் 80% அளவை வந்து புற்றுநோய் செல்கள் எடுத்துக்கொள்கிறது. பணங்கள் கண்டு சர்க்கரைக்கு போயிட்டாங்க, இல்லாட்டி போனாக்க நாட்டு சர்க்கரை போயிருக்காங்க. ஸோ அது கூட கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும், அதுக்கும் ஒரு வரையறை இருக்குது, த்ரெஷோல்டு லிமிட்னு இருக்குது. நலம் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அறிவியல் செய்தியாக இதுவரைக்கும் பார்த்தபடி தாவர கூட்டுப்பொருள்கள், ஸோ தாவரங்கள் இருக்கக்கூடிய சில கூட்டுப்பொருள்கள் எவ்வாறு நம்முடைய உடலுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது, நோயிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடியது என்பதை பற்றியெல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இன்றைக்கு புற்றுநோயினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ அதில் எந்த அளவுக்கு புற்றுநோய்க்குரிய காரணிகளாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த சர்க்கரை பொருட்கள் மிகுதியாக இருக்கின்ற காய்கறிகளோ அல்லது பருப்பு வகைகளோ அல்லது அரிசிகளோ, அதே போல் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய மாமிசங்கள், ஸோ இவைகள்னால் என்ன அப்படி என்ன விளைவு ஏற்படும், அதற்கு பிறகு கொழுப்பு அமிலங்கள், நம்ம உடம்பில் வந்து சில கொழுப்பு அமிலங்கள் தயாரிக்க முடியாது, ஸோ அவைகளை வந்து நம்ம வெளியிலிருந்து தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரியான கொழுப்பு அமிலங்களுக்கு வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றியமையாத கொழுப்பு அமிலங்கள் நம்ம உடலில் தயாரிக்க முடியாத, அதே சமயத்தில் வெளியிலிருந்து பெறக்கூடிய சில கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. ஸோ அதனுடைய முக்கியத்துவத்தை தான் பேச போகிறேன். நான் எல்லா வகை இதுலேயும் புற்றுநோய்களுக்கும் ஒரு பொது காரணின்னு கூட இன்றைக்கி சொல்லலாம். எல்லா வகை புற்றுநோய்களுக்கும் ஒரு பொது காரணி எதுன்னு கேட்டாக்கா சுகர்னு இன்றைக்கி சொல்லலாம். நம்ம எடுத்துக்கொள்கின்ற சர்க்கரை பொருள் தான் வந்து அதிகமான பாதிப்பினை ஏற்படுத்தும் சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னாக்கா இன்றைக்கி நம்ம உணவு வழக்க முறைகள் வந்து வெஸ்டர்னைசேஷன் ஆகிட்டு வருது. நம்முடைய கிராமிய முறைகளெல்லாம் மாறி போய் இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிறவங்க கூட டவுனில் இருக்கிறவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவூட்ட முறைகள் வந்து மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஐரோப்பிய முறைகள்னு சொல்கிறோமே, அவர்கள் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்குவாங்க, வெஜிடபிள் ஆயில்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க, பர்கர்னு சொல்லிட்டு நிறைய கோதுமை அல்லது மாமிச உணவுகள் அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஸோ இவைகளினுடைய பாதிப்பு, ஒட்டுமொத்த பாதிப்பு தான் இன்றைக்கு தோன்றுகின்ற புற்றுநோய்கள் அப்படின்னு கூட நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஸோ ஏன் அந்த சுகரை வந்து அதிகமாக சொல்கிறேன்னாக்கா, நம்ம சாதாரண செல்கள் வந்து சுகர்னுடைய ரெக்குயர்மெண்ட், சாதாரண செல்களுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அவைகள் எடுத்துக்கிற சர்க்கரையின் அளவு ரொம்ப கம்மி. 16%னாக்கா அந்த புற்றுநோய் செல்கள் இருந்துச்சுன்னா அந்த மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய புற்றுநோய் செல்கள் வந்து சுமார் 80% அவைகள் எடுத்துக்கொள்கின்றன. ஸோ ஆகவே நினச்சி பாருங்கள், ஒரு புற்றுநோயாளிக்கு வந்து அதிகமான சர்க்கரையை கொடுக்கும்போது சாதாரண செல்கள் 16% தான் அதில் எடுத்துக்குது மொத்த சர்க்கரை அளவில். மிச்சம் 80% அளவை வந்து புற்றுநோய் செல்கள் எடுத்துக்கொள்கிறது. ஏன்னாக்கா அவைகள் வளர்ந்தாகணும். அந்த புற்றுநோய் செல்களினுடைய அடாப்டேஷனை என்னென்னா துரிதமான வளர்ச்சி, அவைகளுக்கு மரணமே கிடையாது. புற்றுநோய் செல்களுக்கு மரணமே கிடையாது. அதனால தான் அவைகளை வந்து இம்மார்ட்டல் செல்ஸ்னு சொல்லுவாங்க, இம்மார்ட்டல் செல்ஸ்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அப்நார்மல் குரோத்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி அன்லிமிட்டட் குரோத்னு சொல்லுவாங்க. அவைகளுக்கு அவைகளினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான வரையறை கிடையாது, எல்லைகள் கிடையாது. ஆஸ் லாங் ஆஸ் சுகர், எப்பப்போல்லாம் சுகர் அதுக்கு கிடைக்குதோ அதிகமாக, அதே மாதிரி கொழுப்பு பொருளுக்கு அதிகமாக கிடைக்குதோ அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ எப்படி நீங்கள் மருந்து மூலமாக எப்படி கட்டுப்படுத்த முடியும்? கட்டுப்படுத்த முடியாது. மருந்து ஓரளவுக்கு தான் கொல்லும். அந்த கொல்லப்பட்ட செல்களை தவிர மிச்சம் சர்வைவ் ஆகிருக்கிற செல்கள் வந்து அந்த மருந்துக்கே எதிர்ப்பு சக்தியை பின்னால் கொண்டு வந்துடும். அதனால தான் அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்ன்ஸு. ஒரு சில நோயாளிகளினுடைய உடலில் வந்து அதுக்குன்னு தனியாக ஜீன்கள் இருக்குது, ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஜீன்கள்னு இருக்குது.
ஸோ அந்த ஜீன்கள் வேலை செஞ்சதுன்னா அவர்கள் எடுத்துக்கிட்ட மருந்து பொருள்கள் கூட புற்றுநோய் செல்களை அழிக்க முடியாது. ஸோ அவைகளினுடைய புற்றுநோய் வந்து வளர்ந்துக்கிட்டே போய் அவர்களை கடைசியில் கொண்டுணும். ஸோ ஆகவே வந்து இந்த சுகர் அப்படின்றத புற்றுநோய் செல்கள் அதை துரிதமாக எடுத்துக்குது, அதிகமாக எடுத்துக்கொள்கின்றது. அதுக்கு தயார் பண்ணிக்குது, அதனுடைய உடலில் அதனுடைய செல் அமைப்பையே வந்து அவைகள் தயார் பண்ணிக்கிறது. ஸோ அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது தான் உங்கள் கொலஸ்ட்ரால். ஸோ அதனால தான் நான் எப்பவுமே கொலஸ்ட்ராலை வந்து ஒரு பேடு ஃபேட்டுன்னு சொல்லுவேன். கொலஸ்ட்ராலை ஒரு பேடு ஃபேட் அல்லது ஒரு அக்லி ஃபேட்டுன்னே சொல்லலாம். ஸோ அந்த கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுதுன்னாக்கா, அந்த புற்றுநோய் செல்களினுடைய மேற்புற சுவர் இருக்க அந்த செல் சுவரில் போய் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக மாறிடுது அல்லது தோற்றுவிக்கிறது. தோற்றுவிக்கிறதுனா எப்படின்னாக்கா, அதில் போய் ஒரு குழிப்பகுதி மாதிரி மாறி அதில் நிறைய சர்க்கரை பொருளை உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குது, ஈர்த்துக்கிட்டே இருக்குது. நினச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு புற்றுநோயாளிக்கு அதிகமான சர்க்கரையையும் அதிகமான அரிசி போன்ற மற்ற இதை உணவுப் பொருளையும் அதிகமான எண்ணெய்களையும் அதே சமயத்தில் கொழுப்பு அமிலங்களையும் இப்போ ரெட் மீட்டுன்னு சொல்கிற கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய மாமிச உணவையும் கொடுக்கும்போது அந்த செல்களுக்கு தொடர்ச்சியாக சர்க்கரை சப்ளை ஆகிறது அல்லது குளுக்கோஸ் சப்ளை ஆகிறது, அதே சமயத்தில் கொலஸ்ட்ராலும் சப்ளை ஆகிறது. ஆகவே இவர்கள் வந்து இந்த புற்றுநோய் செல்கள் வந்து அதிகப்படியான சுகரை வச்சுக்கிட்டு காற்றில்லா சுவாச முறைன்னு சொல்கிறாங்க, அதாவது அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ட்டு. ஸோ அனரோபிக் ரெஸ்பிரேஷன் முறையில் அதிகமான பொருளை சர்க்கரை வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் அது வாழக்கூடியது. ஸோ அதிகமாக சர்க்கரையும் கிடைக்குது, கொலஸ்ட்ராலும் அதனுடைய சர்க்கரை இதில் சர்க்கரையை உறிஞ்சுவதற்கு பயன்படுகிறது. ஆகவே வந்து அவைகள் நெடுங்காலம் உயிர் வாழ்வதற்கு நம்ம தான் துணை செய்கின்றோம். ஒரு உணவூட்ட முறையில் நம்ம மாற்றி அமைச்சிக்கலன்னா நம்ம தான் புற்றுநோயாளியினுடைய உயிர் எடுக்கிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி அவங்களுடைய உணவு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தலைன்னா இந்த புற்றுநோய் செல்களை கட்டுப்படுத்துவது கெமோதெரப்பியாலேயும் முடியாது, வேறு சில வைத்திய முறைகளாலேயும் அந்த கன்வென்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் முடியாது. ஆகவே தான் நான் வந்து இந்த சர்க்கரையை கட்டுப்படுத்துங்கள், உணவில் நோயாளிகளுக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தணும். அதுவும் இல்லாத என்னென்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸ்டு சுகர் அதிகமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் மக்களிடையே வந்து அவேர்னஸ் வந்திருக்கு. எல்லோரும் இப்போ இந்த பணங்கள் கண்டு சர்க்கரைக்கு போயிட்டாங்க, இல்லாட்டி போனாக்க நாட்டு சர்க்கரை போயிருக்காங்க. ஸோ அது கூட கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும், அதுக்கும் ஒரு வரையறை இருக்குது, த்ரெஷோல்டு லிமிட்னு இருக்குது. ரொம்ப நம்ம தான் ப்ராசஸ்டு ஒயிட் சுகர் எடுத்துக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி நிறைய போட்டு ஒரு டீயை குடிச்சிங்கன்னா அதுவும் கேடு தான் விளைவிக்கும். ஆகவே வந்து சுகர் எந்த படிவத்தில் இருந்தாலும் அது டேஞ்சர் தான். அது நம்மளுக்கு டேஸ்ட்டு வர வேண்டி இல்லாட்டியும் பேரட்டபுளாக இருக்காதே அப்படின்றதுக்கோசரம் நம்ம கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மூலிய அதிகப்படியான இது வந்து அந்த பீலிபை சாக்காடு மச்சிறு முப்பண்டம் சால மிகுத்து பெயின்னு சொல்லிட்டு நம்ம திருக்குறளை சொல்கிறோமே, ஒரு மயில் இறக்க கூட ஒரு வண்டி நிறைய ஏற்றினா கொலை சாஞ்சிரும்னு அது மாதிரி கதை தான். ஆகவே வந்து சர்க்கரையை கட்டுப்படுத்தணும், மாமிச உணவுகளை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக கிடைக்கின்ற கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தணும். ஏன்னா கொலஸ்ட்ரால் தான் வந்து எண்ணத்தை உற்பத்தி பண்ணுதுன்னு சொன்னேன், ஹார்மோனை உற்பத்தி பண்ணுதுன்ட்டு. எந்த ஹார்மோனை? எஸ்ட்ரோஜன் ஹார்மோனை உற்பத்தி பண்ணுதுன்ட்டு. எஸ்ட்ரோஜன் எப்படி புற்றுநோய் செல்களில் உருவாகுதுன்னாக்கா, புற்றுநோய் செல்களில் ஒரு பாத்வேவே இருக்குது, அரமட்டேஸ் பாத்வேன்னு ஒரு என்சைமே இருக்குது. ஒரு நொதி வந்து புற்றுநோய் செல்களில் அதிகமாக இருக்கும் சாதாரண செல்களை விட. சாதாரண செல்களை விட அதிகமாக அது அந்த நொதியின் மூலமாக அரமட்டேஸ்ன்ற நொதிக்கு இன்னொரு பேர் உண்டு, எஸ்ட்ரோஜன் சின்தேஸ் அப்படின்றது. அரமட்டேஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா எஸ்ட்ரோஜன் சின்தேஸ் அப்படின்றது அல்லது சிந்தடேஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அது என்ன ஆகுது, அதிகமாக உற்பத்தி பண்ணுது. அந்த எஸ்ட்ரோஜன் அதிகமாக உற்பத்தி ஆகிறது இல்லாமல் அந்த புற்றுநோய் செல்களுக்கு மேற்புறத்தில் பார்த்திங்கன்னா அந்த எஸ்ட்ரோஜனோட பைண்டு பண்ணுற ரிசெப்டார்ஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணுது. ஸோ ரிசெப்டார் புரதங்களாக அந்த செல்களை தோற்றுவிக்கின்றது, செல்களை தோற்றுவிச்சு அது சைட்டோபிளாஸத்துலேயும் நிற்க வைக்குது, செல் வெளிப்புறத்துலேயும் நிற்க வைக்குது. ஆகவே எஸ்ட்ரோஜன் வந்து நம்ம அதிகமாக கறி ரெட்மீட் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் போய் அந்த செல்களில் பிரஸ்ட் செல்கள்லேயும் ப்ரோஸ்டேட் செல்கள்லேயும் குடல் செல்கள்லேயும் புற்றுநோய் செல்கள் இருந்துச்சுன்னா அவைகளினுடைய வளர்ச்சியை தடையின்றி கண்டினியூஸாக பெருக வைக்கிது. ஸோ ஆகவே தான் வந்து இந்த இதில் வந்து நம்ம சுகரை கட்டுப்படுத்துங்க, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துங்க, ஏன்னா அவைகளெல்லாம் வந்து புற்றுநோய் செல்களுக்கு நண்பர்கள்னு சொன்னேன், அதே புற்று நோயாளிக்கு எதிரிகள்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆகவே இந்த சுகரும் கொலஸ்ட்ராலும் தே ஆர் எனிமீஸ் டு தே பேஷண்ட்டு, பட் தே ஆர் ஃப்ரெண்ட்லி டு த கேன்சர் செல்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆகவே இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒமேகான்ற ஆயில்ஸு. ஸோ நம்ம உடம்பில் வந்து இன்றியமையாத கொழுப்பு அமிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றியமையாத கொழுப்பு அமிலங்கள் என்னென்னாக்கா, நம்ம உடம்புனால் செல்களால் தயாரிக்க முடியாத வெளியிலேருந்து நம்ம பெறக்கூடிய சில ஆயில்கள் இருக்குது. அதில் வந்து ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க.
ஒன்று வந்து ஒமேகா த்ரீ அப்படின்றாங்க, இன்னொன்று ஒமேகா சிக்ஸ்னு சொல்கிறாங்க. நான் இப்போ சொன்னேன்னே ரெட் மீட்டை சாப்பிட்டாக்கா ஒமேகா சிக்ஸு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் நான் இப்போ மீன்களை உணவாக எடுத்துக்கோங்கன்னு சொன்னாக்கா அந்த மீன்களில் அதிகமாக ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ மீனும் மாமிசமும் சாப்பிடாத அந்த இவங்க வெஜிடேரியன்ஸுங்க கூட ஒமேகா த்ரீ எப்படி இப்போ அவர்களுக்கு கிடைக்கும், அந்த ஒமேகா த்ரீயை ஃப்ளாக்ஸீடுன்னு சொல்லிட்டு ஆளி விதைகள்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆளி விதைகளில் ஒரு ஒமேகா த்ரீ அதிகமாக அந்த ஆயில் வந்து இருக்குது, ஒமேகா த்ரீ ஆயில்கள் இருக்குது. எஸ்பெஷலி அதில் வந்து லினோலெனிக் அமிலம்னு சொல்கிறது, அந்த கொழுப்பு அமிலத்துக்கு பேர் லினோலெனிக் அமிலம். ஸோ இந்த லினோ ஆல்ஃபா லினோலெனிக் அமிலம்தான் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு கொழுப்பு, எசென்ஷியல், இன்றியமையாத கொழுப்பு அமிலம். இப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, சின்ன பசங்களுக்கெல்லாம் ஆர்லிக்ஸ் கொடுக்குறோம், அதில் டிஹெச்ஏ இருக்குது, அப்புறம் இன்னும் இபிஏன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஐக்கசோனிக் பென்டாயினோயிக் ஆசிட்னு சொல்லுவாங்க, டைஹைட்ரோ பென்டாயினோயிக் ஆசிட்னு சொல்லிட்டு. ஸோ இது எதனிலேருந்து வருதுன்னு பார்த்தாக்கா இந்த ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட்லேருந்து தான் வருது. ஸோ நம்ம இன்றியமையாத ஒரு லினோலெனிக் அமிலம்ன்றது ஆளி விதைகள்லேயும் அதே சமயத்தில் மீன்கள்லேருந்து பெறப்படுகிறது. அது நம்ம உடம்புல போன உடனே வளர்சிதை மாற்றம் அடைந்து அவைகள் டிஹெச்ஏவாகவும் இபிஏவாகவும் சேகரிக்கப்படுகிறது. இந்த இரண்டுமே வந்து ஒமேகா த்ரீ கேட்டகரிஸு. ஸோ ஆகவே வந்து லினோலெனிக் அமிலமும் இபிஏவும் டிஹெச்ஏவும் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷனை கொடுக்குது செல்களுக்கு. ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் போயிட்டு ஒரு அமெரிக்கன் கண்ட்ரிலையும் போயிட்டு அவங்களுடைய உடம்பில் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியான விகிதத்தில் இருக்காது. நம்ம இந்தியா கிராமத்தில் இருக்கக்கூடவனுடைய இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ இஸ்டு ஒமேகா சிக்ஸ் ஒன் இஸ்டு ஒன்று கூட இருக்கலாம், அல்லது ஒன் இஸ்டு ஃபைவாக இருக்கலாம். ஆனால் நார்மலாக ஒன் இஸ்டு டுவெண்ட்டி இருக்கும் நம்மளுக்கெல்லாம். அதே ஐரோப்பிய நாடுகளில் எங்கெல்லாம் வெஜிடபிள் ஆயில்ஸ் அதிகமாக சாப்பிட்றாங்களோ, எங்கெல்லாம் ரெட் மீட் அதிகமாக சாப்பிட்றாங்களோ, எங்கெல்லாம் வந்து அதிகமாக சுகர் பயன்பாடு இருக்கிறதோ, ப்ராசஸ்டு சுகர் அதிகமாக சாப்பிட்றாங்களோ, காலையில் காஃபியில் ஆரம்பித்து ராத்திரி மில்க் சாப்பிட்ற வரைக்கும் அவர்களுக்கெல்லாம் ஒன் இஸ்டு ஃபிஃப்டி என்ற விகிதத்தில் ஒமேகா த்ரீ இஸ்டு ஒமேகா சிக்ஸு காணப்படுவதாக லிட்ரேச்சரில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக வந்து இந்த ஒமேகா த்ரீயை நான் குட்டு ஃபேட்டுன்னு சொல்லுவேன், ஒமேகா சிக்ஸை வந்து பேட் ஃபேட்டுன்னு சொல்லுவேன், கொலஸ்ட்ராலை வந்து அக்லி ஃபேட்டுன்னு சொல்லுவேன். ஸோ ஆகவே வந்து நம்ம உடலுக்கு புற்றுநோய் வராமல், அதே சமயத்தில் கார்டியக் ப்ராப்ளம்ஸ் வராமல், அதே போல் பிரெயின் சம்பந்தமான அல்லது நியூரல் டிஃபெக்ட்ஸ் எதுவுமே வராமல் இருக்கணும்னா நம்ம ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஆகவே தான் இந்த ஒமேகா த்ரீ எது இதில் இருக்குதுன்னு பார்த்தாக்கா ஒரு சில இதில் வந்து நிறைய தாவர பொருள்கள் அதிகமாக இருக்குது. ஆளி விதையில் சொல்லிட்டேன், மீன்களில் சார்தைன்கள் அதிகமாக இருக்குது, சால்மன்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன், அவனுடைய ஆயில்கள் மீனில் இருக்கக்கூடிய ஆயில்களில் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இவைகளெல்லாம் நன்மை விளைவிக்கக்கூடியது. அதே சமயத்தில் ப்ராசஸ்டு ஒயிட் சுகர் ப்ராசஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறாங்க, பாஸ்போரிக் அமிலத்தை ஆட் பண்ணுறாங்க, ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸை ஆட் பண்ணுறாங்க, நிறைய கொதிக்க வைக்கிறாங்க, நிறைய சார்ட் பண்ணி அவங்கள கருப்பு சிறப்பு மாதிரி மாற்றுறாங்க, கருப்பு நிறத்தில் பீட்ரூட்டையும் கரும்பையும் மாற்றுறாங்க, அதுக்கப்புறம் அதை ப்ளீச்சிங் பண்ணி அதை ஒயிட்டு மல்லிப்பூ மாதிரி வெள்ளையாக ஒரு சுகர் நம்மளுக்கு கியூப் கணக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் பார்த்தீங்கன்னா சுகர் மாதிரி இருக்கா, நம்ம வீட்டில் நம்ம தூள் மாதிரி எடுத்து போடுறோம், அங்கெல்லாம் ஸ்கொயர் கியூப்ஸ் கியூப்ஸாக இருக்கும், அந்த ரெண்டு கியூபை போட்டு சாப்பிட்றது நமக்கு பெருசாக நினைப்போம், பயம் ரொம்ப ஆன்ரரியாக நினைப்போம் அதை. ஆனால் அவைகள் தான் வந்து ப்ராசஸ்டு சுகர்னு சொல்கிற கல்ப்ரிட் நம்பர் ஒன் ஃபார் தி கேன்சர் ஆரிஜின் அப்படின்றத நம்ம சொல்ல விரும்புகிறேன். அதே சமயத்தில் ஒரு சில ஆயில்களில் ஒமேகா சிக்ஸ் ஆயில்கள்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பால்மிட்டிக் ஆசிடு, எங்களுடைய ஆராய்ச்சியிலே மாணவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பால்மிட்டிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் கேன்சர் செல்கள் வளருதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக போட்டால் கேன்சர் செல்கள் அதிகமாக வளருன்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே வந்து ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிட்னு இருக்குது, அது ரொம்ப கம்மியாக இருக்குது கேன்சர் செல்களில். அதே லினோலெனிக் அமிலம் கம்மியாக இருக்குது, லினோலெயிக் அதிகமாக இருக்குது. அந்த ஆல்ஃபா லினோலெயிக் அமிலம் வந்து கெட்டது, பால்மிட்டிக் அமிலம் கெட்டது, கனிஃபாலோ. அதே மாதிரி ஒரு சில மைரிஸ்டிக் அமிலம்னு ஒன்று இருக்குது, லாரிக் அமிலம்னு இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிற நான்கு அமிலங்கள், லினோலெயிக் அமிலம், மைரிஸ்டிக் அமிலம், லாரிக் அமிலம்,
அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னேன். ஸோ இந்த நாலுமே வந்து புற்றுநோயை தோற்றுவிக்கவல்ல ஒமேகா 6 வகையை சார்ந்த கொழுப்பு அமிலங்கள் என்று சொல்லப்படுகின்ற இஎஃப்ஏஸ் எசன்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்றியமையாத கொழுப்பு அமிலங்களை இவைகளினுடைய அளவை நம்ம குறைச்சிக்கிட்டு நமக்கு நன்மை விளைவிக்கின்ற ஒமேகா 3 கிடைக்கிற அளவுக்கு நம்முடைய உணவு பொருளை மாற்றி அல்லது உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்து கொள்வதன் மூலமாக பல்வேறு வகை நோய்களிலிருந்தும் ஜீன் மாற்றங்களிலிருந்தும் புற்றுநோயிலிருந்தும் நம்மை எளிதாக பாதுகாக்க முடியுன்றதில் எந்த விதமான சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டியதில்லை. கி ராஜநாராயணன், அசோகமித்ரன், சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய 1000+ மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.